ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், பேயாழ்வார் திருவடிகளே சரணம், நம்பிள்ளை திருவடிகளே சரணம். பேயாழ்வார் அவர்களே மூன்றாம் திருவந்தாதி நம்பிள்ளையுடைய வியாக்கியானத்துடன் அனுபவித்து வருகிறோம். 41 பாசுரம் அனுபவிக்க வேண்டியது. திருவுலகானந்தர்லினமிடம் பிராப்தமாய் திரியட்டும் அவ்விடந்தன்னிலே அந்த அபதானத்தை பேசி அனுபவிக்கிறார். திரு உலகானந்து அருளின இடம், அந்த எம்பெருமான் இந்த உலகத்தை அளந்தான், அந்த சரித்திரம் பிராப்தமாய் அது ஞாபகம் வர திரியட்டும் அவ்விடந்தன்னிலே, மீண்டும் அந்த எம்பெருமான் விஷயத்திலேயே அந்த லீலையிலேயே அந்த அபதானத்தை பேசி அனுபவிக்கிறார், அந்த சரித்திரத்தையே பேசி அனுபவிக்கிறார். மண்ணு மணிமுடி நீண்டு அண்டம்போய் என் திசையும் துண்ணு பொழிலனைத்தும் சூழ்கடலே, நின்னை உடையாக கொண்டு அன்றுலகழந்தான் குன்றம் குடையாக ஆகாத்த கோ. பதவரை பார்க்கலாம். குன்றம் குடையாக ஆகாத்த கோ, கோவர்தன மலையை குடையாக கொண்டு பசுக்களை காத்த தலைவன், குன்றத்தை கொண்டு இந்த பசுக்களை எல்லாம் ரட்சித்தவன் தலைவன். அன்று மண்ணு மணிமுடி நீண்டு, முற்காலத்திலே ரத்னங்கள் பொருந்திய கிரீட்டம் ஓங்கி வளர்ந்து, எம்பெருமான் அந்த உலகந்தருளின காலத்திலே நடந்த சரித்திரத்தை இங்கே விளக்குகிறார். அண்டம் போய் அண்டச்சுவரை சென்று கிட்ட, என் திசையும் துண்ணு பொழிலனைத்தும் எட்டு திசைகளையும் நெருங்கி கிடக்கும் பூமி முழுவதும், இந்த பூமி முழுவதும் எம்பெருமானுடைய திருவடிகளே ஆகிவிட்டதாம். சூழ்கடலே பரவி திருவடியே ஆகும்படி, இந்த எம்பெருமானுடைய திருவடியே எல்லா இடமும் இருக்கும்படிக்கு, மின்னை உடையாக கொண்டு மின்னலை பீதாம்பரமாக கொண்டு, எம்பெருமான் அந்த ஒரு ஆடையை அணிந்து கொண்டிருக்கிறான், அதை பார்த்தா மின்னலை போல இருக்கிறது என்று காட்டுகிறார். உலகளந்தான், இந்த உலகங்களை எம்பெருமான் அளந்தான். இந்த திருவிக்ரம அவதாரத்தை இந்த பாசுரத்தை நன்றாக அனுபவிக்கிறார். நம்பிள்ளை வியாக்கியானம் பார்க்கலாம். மண்ணு மணிமுடி நீண்டு அண்டம் போய் அழகிய ரத்னங்களாலே சமயப்பட்டிருப்பதாய், அங்குத்தைக்கு தகுதியான திருவபிஷேகமானது அண்டவித்தியளவும் சென்று கெட்டி, எம்பெருமான் அணிந்து கொண்டிருந்த கிரீட்டமானது எப்படி இருக்கிறது என்று விளக்குகிறார். அழகிய ரத்னங்களாலே சமயப்பட்டிருப்பதாய், சமயப்பட்டிருப்பன சமயக்கப்பட்டிருப்பது செய்யப்பட்டிருப்பது, அங்குத்தைக்கு தகுதியான திருவபிஷேகமானது, எம்பெருமானுடைய தகுதிக்கு சேர்ந்ததாக அந்த திருவபிஷேகம் இருக்கிறது, அது அண்டபித்தியளவும் சென்று கிட்டி, அண்டத்தின் சுவர் அளவுக்கும் போய் அது நீண்டது. என் திசையும் துண்ணு பொழில் அனைத்தும் சூழ்கடலே, எட்டு திக்கும் அங்குண்டான தீபங்களும் பரப்பின திருவடிகளே ஆம்படி வியாபித்து, எம்பெருமான் அந்த திருவடிகளை பெரிதாக ஆக்கி கொண்டான். ஆக்க ஆக்க எல்லா உலகமும் அவனுக்கு கீழே வந்துவிட்டது, அவன் திருவடிகள் கீழே வந்துவிட்டது, அதைத்தான் இங்கே காட்டுகிறார். அப்படி எந்த எட்டு திக்கும் அங்குண்டான தீபங்களும், எட்டு திக்கிலும் அங்க இருக்கக்கூடிய தீபம்னா தீவு, இந்த தீவுகள் எல்லாம் எம்பெருமானுடைய திருவடிகளே என்றபடிக்கு ஆனது. அண்டம் போய் என் திசையும் மண்ணு மணிமுடி நீண்டு, மீண்டும் அதை சேர்த்து விளக்குகிறார். அண்டத்தையும் எட்டு திக்குகளையும் ஆதிராஜ்ய சூச்சகமான திருவபிஷேகமும் வியாபிக்கவும், எல்லா இடத்தையும் அந்த திருவபிஷேகமே வியாபித்து விட்டது என்று இன்னொரு அர்த்தமும் காட்டுகிறார். துண்ணு பொழில் அனைத்தும் சூழ்கடலே, சேத்தனராலே செறியப்பட்ட பூமி அடங்களும் திருவடிகளே ஆகவும், துண்ணு பொழில் அனைத்தும்னா சேத்தனர்கள் நிறைந்திருக்கக்கூடிய இடம் இந்த பூமியானது, அது முழுவதும் திருவடிகளே ஆகிவிட்டது, அந்த திருவடிகள் எல்லா இடமும் பரவிவிட்டன. துண்ணு பொழில், துண்ணு பொழில்னா ஜந்துஜால நிபிடமான பூமி என்றபடி நிறைய உயிரினங்கள் வாழக்கூடிய இடம் என்று காட்டுகிறார். மின்னை உடையாக கொண்டு மேகபதத்துக்கும் அவ்வருகே போக வளர்கையாலே அவ்விடத்தில் உண்டான மின்னை பீதாம்பரமாக கொண்டு, எம்பெருமான் திருவுலகானந்தரின் காலத்திலே மேகபதத்துக்கும் மேலேயே போய்விட்டான். மேகமாவது இந்த உயரத்தெல்லாம் இருக்கும் என்று இருக்கு, அதுக்கு உயரமா போனதுனால அந்த மேகத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய மின்னலே எம்பெருமானுக்கு ஆடையாக ஆகிவிட்டது என்று காட்டுகிறார். அன்றுலகழந்தான் மகாபலி தத்தம் பண்ணி கொடுத்த அன்று ஜகத்தை அடங்க அளந்து கொண்டவன், அந்த மகாபலியானவன் இவனுக்கு தானம் செய்து கொடுத்தான். அப்படி கொடுத்த காலத்திலே எம்பெருமான் அந்த தானத்தை வாங்கி கொண்டு உலகத்தை அளந்தான். அந்த எம்பெருமான் யார் என்றால் குன்றம் குடையாக ஆகாத்த கோ, மலையை குடையாக தரித்து கொண்டு நின்று
பசுக்களை நோக்கின நிர்வாகன். அந்த இடத்துல இந்திரனானவன் பெரிய ஒரு கல்மழையை பொழிய அப்பொழுது எம்பெருமான் அங்கிருந்து கோவர்தன மலையே குடையாக எடுத்துக்கொண்டான். எடுத்துக்கொண்டு நின்று பசுக்களை நன்றாக பாதுகாத்தவன், நோக்கினவன் என்றால் பாதுகாத்தவன், அப்படிப்பட்ட நிர்வாகன். ஒரு கால் திருவடிகளை இட்டு ஜகத்தை மறைத்தான். ஒரு தடவை தன்னுடைய திருவடிகளை கொண்டு இந்த உலகம் முழுவதையும் மறைத்தான், எல்லாமே திருவடியாகும்படி செய்துவிட்டான். ஒரு கால் மலையை இட்டு தன்னை மறைத்தான். ஒரு சமயம் பார்த்தா எம்பெருமான் திருவடிகளை கொண்டு இந்த உலகத்தை மறைக்கிறான், இப்போ அந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியான மலையை எடுத்து தன்னை மறைத்துக் கொள்கிறான். அவனுக்கு அந்த மழையானது படாதபடிக்கு அதை கொண்டுதானே காப்பாற்றிக் கொண்டான், தன்னை மறைத்தான் என்று காட்டுகிறார். பிறந்தவன்றே செய்த காரியமும் ஏழு பிராயத்தை செய்த காரியமும், இந்த ரெண்டு சரித்திரத்தையும் எடுத்து ஒப்பு நோக்குகிறார். அதாவது வாமனாவதாரமானது பிறந்த அன்றே செய்த காரியம். அந்த எம்பெருமான் பிறந்து சில காலம் வளர்ந்து அப்படியெல்லாம் இல்லை, உடனே பிறந்தான், அதுக்காகவே வந்தான், வளர்ந்து அந்த திருவடிகளாலே தன்னுடைய எல்லா உலகத்தையும் தானே அளந்து கொண்டான். அது பிறந்தவன்றே செய்த காரியம், அது வாமனாவதாரம். ஏழு பிராயத்தை செய்த காரியம், அது கிருஷ்ணாவதாரம். கிருஷ்ணனாக இருந்து இந்த கோவர்தன மலையை ஏழு வயதிலே தான் தூக்கினான் என்று பார்க்கிறோம். லோகத்தையும் ஒரு ஊரையும் நோக்கினபடி, எம்பெருமான் எப்படி இந்த உலகத்தை ரட்சித்தான், எப்படி ஒரு ஊரை ரட்சித்தான் என்று ரெண்டுத்தையும் இந்த இடத்துல பாசகத்தில் ஆழ்வார் அனுபவிக்கிறார் என்று நம்பிள்ளை எடுத்து இங்கே காட்டுகிறார். அது 41 பாசுரம். அடுத்தது 42 பாசுரம். அதோடைய முன்னுரையை பார்க்கலாம். வியாக்கியான முன்னுரையை, ஒரு நாளாக தன் திருவடிகளின் கீழே இட்டுக்கொண்டு நோக்கினான் என்கிற பிரசங்கத்தாலே ஓரூருக்காக வந்த விரோதங்களை போக்கி அங்குள்ளாரை நோக்கினபடி சொல்லுகிறார். இந்த உலகம் முழுவதுக்குமாக தன்னுடைய திருவடிகளுக்கு கீழே அவற்றை வைத்துக் கொண்டு அவற்றை காப்பாற்றினான் என்று வரக்கூடிய பிரசங்கத்தாலே, அந்த பேச்சு வந்ததனாலே ஓர் ஊருக்காக வந்த விரோதங்களை போக்கி அங்குள்ளாரை நோக்கினபடி சொல்லுகிறார். ஒரு ஊருக்கு அந்த திருவாய்ப்பாடிக்கு வந்த விரோதம், அதையெல்லாம் விரோதங்களை எல்லாம் போக்கி எம்பெருமான் எப்படி அங்கே இருந்தான், அவர்களை ரட்சித்தான் என்று அந்த விஷயத்தை இங்கே காட்டுகிறார். கோவலனாய் ஆனிரைகள் மேய்த்து குழலூதி மாவலனாய் கீண்ட மணிவண்ணன் நேவி அறிவுருவமாகி இரணியனதாக தெரியுகிறாள் கீண்டான் சினம். பதவுரை பார்க்கலாம். கோவலனாய் ஆனிரைகள் மேய்த்து, இடையனாய் பிறந்து பசுக்கூட்டங்களை மேய்த்து, குழலூதி புல்லாங்குழலை ஊதி, மாவலனாய் கீண்ட குதிரை வடிவம் கொண்டு வந்த அசுரனை வல்லவனாய் கிழித்த, அது பெரிய குதிரையாக அந்த கேசி என்ற அரக்கன் வருகிறான். அப்பொழுது எம்பெருமான் அந்த கேசியை அனாயாசமாக ஜெயிக்கிறான். அந்த சரித்திரத்தை தான் இங்கே காட்டுகிறார். மணிவண்ணன் நீலமணி போன்ற வடிவை உடையவன், மேவி அறிவுருவமாகி பொருந்திய நரசிங்க வடிவு கொண்டு, இரணியனதாகம் இரணியனுடைய மார்பை உகிரால் கீண்டான் சினம், நகங்களினால் கீண்டவனுடைய சீற்றத்தை தெரி, நெஞ்சமே தெரிந்து கொள்வாயாக என்று தன்னுடைய நெஞ்சுக்கு உபதேசம் பண்ணுகிறார் ஆழ்வார். நம்பிள்ளி வியாக்கியானம் பார்க்கலாம். கோவலனாய் ஆயிரைகள் ஆனிரைகள் மேய்த்து குழலூதி பசுமேய்க்க கீடான யோக்கியதை உண்டாம்படி இடையனாய் பிறந்து குழலூதி பின்பு பசுக்களை மேய்த்தான் ஆய்த்து. பெருமான் அந்தந்த வருணத்திலே பிறக்கும் பொழுது அந்தந்த செயல்களை ஒழுங்காக செய்கிறான் என்பதற்காக இங்கே காட்டுகிறார். பசுமேய்க்கீடான யோக்கியதை உண்டாம்படி இடைநாய் பிறந்து, அந்த பசுமேய்க்கே அவனுக்கு ஆசை அதை செய்ய வேண்டும் என்று, அதற்கு யோக்கியதை பிறக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த இடையனாக வந்து எம்பெருமான் பிறந்தான். பிறந்து குழல் ஊதி, அவன் ஆச்சரியமாக குழலை ஊதினான், பின்பு பசுக்களை மேய்த்தான் ஆய்த்து, பசுக்களையும் ரட்சித்தான். பிராமணன் ஓத்து சொல்லுமா போலே, ஓத்து சொல்ல பெருமா போலே, இடைச்சாதிக்கு உச்சிதமான பசுக்களையும் மேய்த்து குழலையும் ஊதி, ஆபிஜாத்தியம். அதாவது பிராமணனுக்கு எது பெருமை கொடுக்கும், வேதத்தை ஓதுவது ஓத்து சொல்லுவது அதுதான் அவனுக்கு பெருமையை கொடுக்கும். அதே போல இடைச்சாதிக்கு, இந்த இடையர் குலத்துக்கு உச்சிதமான பசுக்களையும் மேய்த்து, அந்த பசுக்களையும் அவன் மேய்க்கிறான் அந்த வருணாசிரம தர்மத்துக்கு ஏற்றா போலே. அதுக்கு மேலே குழலையும் ஊதி, குழலையும் ஊதுகிறான், அப்படிப்பட்ட சாமர்த்தியத்தையும் கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட ஆபிஜாத்தியத்தை அவன் அந்த குலப்பிறப்பிலே வந்து பிறந்து அதை நன்றாக நடத்துகிறான். அந்த பெருமையை கொண்டவன் மாவலனாய் கேண்ட அப்பருவம் நிரம்பாதே இருக்க கேசியுடைய வாயை கிழித்தபடி, எம்பெருமான் ரொம்ப பெரியவனாகலாம் ஆகவில்லை, சின்னவனாக இருக்கும் பொழுதே இந்த கேசியனுடைய வாயை கிழித்தான். தான் பிற்காலியாதே சமர்த்தனாய் கொண்டு நேர் நின்று கேசி வாயை கிழித்து புகட்டு,
அவன் பின்வாங்கவில்லை. எம்பெருமான் அந்த கேசியை பார்த்து பின்வாங்கவில்லை. சமர்த்தனாய் கொண்டு மிகவும் சாமர்த்தியத்தை உடையவனாக கொண்டு நேர் நின்று எதிரே நின்று கேசியினுடைய வாயை கிழித்து புகட்டு. கேசியனுடைய வாயை நன்றாக கிழித்து அந்த மிருகத்தை கொன்றான். மாவலனாய் கேண்ட சௌகுமாரியம் கண்டு மாட்டான் என்று இருந்தான். கேசி என்ன நினைத்துக் கொண்டிருந்தான், இவ்வளவு சின்னவனா இருக்கானே, கொழு கொழுன்னு ரொம்ப சின்ன குழந்தையா கண்ணன் இருக்கிறானே, இவன் என்ன நம்மை என்ன செய்ய போகிறான் என்று நினைத்தான். ஆனால் எம்பெருமானோ உன்னை அழித்து விட்டான். மணிவண்ணன் விரோதியை போக்குகையாலே சிரமகரமான வடிமை உடையனாய் கொண்டு நின்றவன். அப்போதே அழகு, அதாவது இந்த இடத்துல மணிவண்ணன் என்பது முந்தின பதத்தோட சேர்த்து அர்த்தம் சொல்லுகிறார். மாவலனாய் கேண்டான், அதனாலே அவன் மணிவண்ணனை போல ஆகிவிட்டான், அவனுடைய உருவமானது பிரகாசமாக அடைந்தது என்று அந்த இடத்துல எடுத்து காட்டுகிறார். அப்போதே அழகு, அதாவது இது என்னன்னா அப்ப எம்பெருமானுக்கு அந்த மாவலனாய் கீண்ட சமயத்திலே என்ன அழகு இருந்ததோ அதை இங்கே எடுத்து காட்டுகிறார். மேவி அறிவுருவம் ஆகி நரசிம்ம வேஷத்தோட பொருந்தி, மேவி அறிவுருவமாகி என்பதற்கு ரெண்டு விதமா அந்த மேவி என்பதை பொருள் சேர்த்து காட்டுகிறார். அறிவுருவமாகி என்பதோட அந்த மேவியை சேர்த்தால் அந்த நரசிம்ம வேஷத்தோட பொருந்தி இருந்தது எம்பெருமானுக்கு என்று ஒரு அர்த்தம். ஆவது நரத்துவ சிம்ஹத்துவமாகிற இரண்டு வடிவு கொண்டால் பொருந்தாதே இருக்குமோ என்னில், ஒரு வடிவு போலே பொருந்தினபடி. அதாவது நரத்துவ சிம்மத்துவம் என்று ரெண்டு வடிவு கொண்டால் பொருந்தாமல் இருக்கணும், அப்படி இருக்குமா என்று கேட்டால் அப்படி இல்லை, ரெண்டும் சேர்ந்தது அவ்வளவு ஆச்சரியமா ஒரு பொருத்தமாக இருக்கிறது. சேர்ப்பாலும் கண்ட சர்க்கரையும் போலே சேர்ந்தபடி, நல்ல பாலும் சர்க்கரையும் சேர்ந்தால் எப்படி இனிப்பாக இருக்குமோ அதே போல எம்பெருமான் இங்கே நரரூபத்தையும் கொண்டிருக்கிறான், சிம்மரூபத்தையும் கொண்டிருக்கிறான், அப்படிப்பட்ட நிலை என்று காட்டுகிறார். ஆக நரத்துவ சிம்மத்துவம் ஆகிற இரண்டு வடிவு கொண்டால் பொருந்தாதே இருக்குமோ, இப்படி நரத்துவமும் சிம்மத்துவமும் சேர்ந்தால் பொருந்தாமல் இருக்குமோ என்று ஒரு கேள்வி வர, அதெல்லாம் பொருந்தாமல் இருக்கவே இருக்காது, எப்படியும் பொருந்தும், அதாவது ஒரு வடிவு போலே பொருந்தினபடி, இயற்கையாக அப்படி இருந்தால் எப்படி இருக்குமோ அதே போல இருக்கிறது, சேர்ப்பாலும் கண்ட சர்க்கரையும் போலே சேர்ந்தபடி, நல்ல பாலும் நல்ல சர்க்கரையும் சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அதே போல இருக்கும் என்று ஒரு அர்த்தம் காட்டுகிறார். அன்றிக்கே இரணியனதாக மேவி, இரணியனை கிட்டி என்னவுமாம், மேவினா பொருந்தின்னு அர்த்தம், தன்னுடைய திருமேனியே அழகாக பொருந்திருக்கிறது என்பது ஒரு அர்த்தம். இல்லை இல்லை, இரணியனை போய் சென்று அவன் அழித்தான், அந்த இரணியனை கிட்டினான் அவனை அழித்தான் என்று பார்க்கிறோம், அதை சொல்லி அந்த இடத்துலயும் இதை வைத்துக் கொள்ளலாம். இந்த இரணியனதாக மேவி என்றும் வைத்துக் கொள்ளலாம், மேவி அறிவுருவமாகி என்றும் அப்படியும் சேர்க்கலாம். இரணியனதாக மேவி, இரணியனை கிட்டி என்னவுமாம், அந்த இரணியனை போய் சென்று அடைந்து செய்தான் என்பதையும் காட்டுகிறார். இரணியனதாகம் உயிரால் கேண்டான் சினம், முருட்டு ஹிரணியனுடைய உடலை உயிராலே கேண்டு புகட்டவன். அந்த எம்பெருமான் என்ன செய்தான், முரட்டு ஹிரணியன் அந்த ஹிரணியனுடைய முரட்டு உடல் அதை தன்னுடைய நகத்தாலேயே கிழித்து போட்டான். சினம் தெரி, அவனுடைய கோபத்தை அனுசந்தித்து, அந்த எம்பெருமானுடைய கோபத்தை நினைத்துப்பார் என்று ஆழ்வார் இங்கே சொல்லுகிறார். அப்போ ஒரு கேள்வி வருது, அருள் என்று நமக்கு உத்தேசியம், எம்பெருமானுடைய அருள் தானே நமக்கு உத்தேசியம், எதற்கு நம்ம கோபத்தை பார்க்க வேண்டும் என்று கேட்க அதற்கு பதில் சொல்கிறார், ஆசிரித்த விரோதிகள் பக்கல் அவனுக்கு உண்டான சினம் உத்தேசியம், தன்னுடைய அடியார்களுக்கு எதிரிகளாக யார் இருக்கிறார்களோ அவர்களிடத்திலே அவனுக்கு கோபம் வந்தது என்றால் அது உச்சிதம், அது உத்தேசியம். அச்சினத்தை அனுசந்தி, அந்த சினத்தை நினைத்துப்பார், எதிரிகளை அவன் அடியார்களுடைய எதிரிகளை அழிக்கிறான், அந்த ஒரு நல்லெண்ணத்தை நீ பார், அச்சினத்தை அனுசந்தி அதை நீ நினைத்துப்பார் என்று காட்டுகிறார். அன்றிக்கே தெரி உகிர் என்றதாய், விஷதமான உகிர் என்றதோ என்றதாகவுமாம், தெரி உகிர் என்பதற்கு நல்ல விஷதமானது, தெரினா பெரிய அர்த்தம், அந்த ஒரு அர்த்தத்தை வைத்துக் கொண்டு பெரியதான நகம் என்றும் இன்னொரு அர்த்தம் காட்டுகிறார். அது 42ஆம் பாசுரம். அடுத்தது 43ஆம் பாசுரம். ஆஷ்ரிதனான ஸ்ரீ பிரஹ்லாத ஆழ்வான் ஒருவனையும் நோக்கின அளவேயோ, ஆபத்து கரைபுரண்டால் எல்லாரையும் தன் பக்கலிலே வைத்து நோக்குவான் ஒருவன் கிடீர் என்கிறார் ஆழ்வார். இங்க இந்த பாசத்துல என்ன சொல்றாராம், பிரகலாதன் ஒருவனுக்கு மட்டும்தான் நீ உதவி பண்ணுவாயா, அவனை மட்டும்தான் ரட்சித்தாயா, யாருக்கெல்லாம் ஆபத்து வந்ததோ அந்த சமயத்தில் பெரும் ஆபத்து வரும்பொழுது நீதானே எல்லாரையும் வந்து இருந்து ரட்சிக்கிறாய் என்று இங்கு கேட்கிறார். அவன் சங்கல்பத்திலே என்றோ லோகம் கிடக்கிறது என்கிறார், அந்த எம்பெருமானுடைய சங்கல்பத்திலே தானே இந்த லோகமே வாழ்கிறது என்று கேட்கிறார். இந்த பாசுரத்திலே சினமாம் அதகளிட்டின் தென்மறுப்பை சாய்த்து, உணமேய பூமி அதனை தனமாக பேரகலத்துள்ளொடுக்கும் பேரார மார்வனார் ஓரகலத்து உள்ளதுலகு. பதவுரை பார்க்கலாம். சினம்மாம் அதகளிற்றின்,
கோபத்தையும் பெரிய மதத்தையும் உடைய யானையின் தின்மெருப்பை சாய்த்து திடமான தந்தத்தை ஒடித்து தள்ளியவனும் புனம்மேய பூமி அதனை நல்ல விளைநிலங்களோடு கூடிய பூமியை தனமாக பேரகலத்து உள்ளொடுக்கும் நிதியாக நினைத்து பரப்புடைய வயிற்றினில் அடக்கியவனும் எம்பெருமான் இந்த உலகத்தை எல்லாம் தன்னுடைய வயிற்றுக்குள்ள வைத்துக் கொள்கிறானே. அப்ப எப்படி நினைத்து வைத்துக் கொள்கிறான் என்றால் பெரிய செல்வத்தை வைத்துக் கொள்வதாக நினைத்துக் கொண்டு அவன் அதை செய்கிறான். தனமாக பேரகலத்து உள்ளொடுக்கும் அவன் தன்னுடைய வயிற்றிலே வைப்பான். பேராரம் மார்பனார் அவன் யார் என்றால் பெரிய ஆரங்கள் பூண்ட பெரிய ஹாரங்கள் எல்லாம் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய திருமார்பை உடையவனுமான எம்பெருமான், பெரிய அகலமான திருமார்பை உடையவனான எம்பெருமான் என்று காட்டுகிறார். ஓரகலத்து உள்ளதுலகு சங்கல்ப ரூபமான ஞானத்தின் ஒரு பகுதியிலே உலகம் உள்ளது. எம்பெருமானுடைய அந்த சங்கல்ப சக்தியிலே ஏதோ ஒரு சின்ன பகுதியிலே இந்த உலகமானது முழுவதும் இருக்கிறது. விஷ்டபியாகம் இதம் கிருஷ்ணம் என்று எம்பெருமானும் இந்த ஜெகத்து முழுவதும் தன்னிடத்திலே இருக்கிறது என்று பகவத்கீதையிலே காட்டியுள்ளான். அப்படி இந்த இடத்துல அர்த்தம் காட்டப்பட்டுள்ளது. வியாக்கியானம் பார்க்கலாம். சினமா மதுகளிற்று தின்மறுப்பை சாய்த்து சினத்தையும் உடைத்தாய் பெரிய வடிவையும் உடைத்தாய் மதமுதிதமாய் கொண்டு முன்னடி தோற்றாதே வருகிற கோலையாபிடத்தினுடைய தின்னதான கொம்புகளை முறித்து அனாயாசேன பறித்து சினத்தையும் உடைத்தாய் பெரிய வடிவையும் உடைத்தாய். அந்த கோலையாபிடத்தை வர்ணிக்கிறார். பெரிய கோபம் இருக்கு அதுக்கு, பெரிய வடிவமும் இருக்கு. இதுக்கு மேல மதமுதிதமாய் கொண்டு மதம் பிடித்திருந்தால் எப்படி ஓடிக்கொண்டிருக்குமோ முன்னடி தோற்றாதே வருகிற அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு பார்க்காம மெதித்து தள்ளிக்கொண்டு வருமா, அப்படி இருக்கக்கூடிய கோலையாபிடத்தினுடைய தின்னிதான கொம்புகளை முறித்து எம்பெருமான் அந்த கோலையாபிடத்தினுடைய கொம்புகளை முறித்தான். அனாயாசேன பறித்து அதை எளிமையாக பறித்து கொண்டான். புனமேய பூமி அதனை சேத்தனருக்கு நல்ல போகங்களை விளைப்பித்துக் கொள்ளுகைக்கு ஈடான பிரதேசங்களோட கூடின பூமியை. புனமேய பூமின்னா இந்த அடியார்களுக்கு இங்க இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு நல்ல நல்ல போகங்களை எல்லாம் கொடுத்து அனுபவிக்க செய்யும்படிக்கு இருக்கக்கூடிய பிரதேசங்களோட கூடின பூமி என்று காட்டுகிறார். தனமாக வஸ்துவாக ஆதரித்துக் கொண்டு அதை ஒரு பொருளாக நினைத்துக் கொண்டு பூமியதனை தனமாக காடு மேடையும் காடு மோடையும் கிடீர் இவன் நிதி போலே நோக்கிற்று. எம்பெருமான் அந்த திருவுலகநந்தன் காலத்திலே எதை பெற்றுக்கொண்டான், இந்த பூமியை பெற்றுக்கொண்டான். அதில் எவ்வளவு காடு மேடாக இருக்கிறது, எவ்வளவு காட்டு பகுதிகள் இருக்கு, இதையெல்லாம் அவன் வந்து ரட்சித்தானே என்று ஆச்சரியப்படுகிறார். பேரகலத்து உள்ளொடுக்கும் இஜகத்தடங்க புக்காலும் இடம் விஞ்சியிருக்கிற திருவயிற்றிலே வைத்து நோக்கும் சுபாவனாய். எம்பெருமான் எப்படிப்பட்ட சுபாவத்தை உடையவன், இந்த உலகம் முழுவதும் தன்னுடைய வயிற்றிலே ஒரு ஓரத்திலே வைத்துக் கொண்டு அப்படியும் இந்த உலகத்தை மேலும் இருக்கக்கூடிய உலகத்தை ரட்சிக்கக்கூடியவன், எதை ரட்சிப்பது என்று தேடிக்கொண்டிருக்கக்கூடியவன். பேரார மார்பனார் அது இது செய்யும் இடத்து ஒப்பனை குறியறியாமல் செய்ய வல்லனானவன். பேரார மார்பனான பெரிய ஆரங்களுடைய இருக்கக்கூடிய எம்பெருமான் என்ற அர்த்தம். இதை எதுக்கு இங்கே சொல்லுகிறார் என்றால் அவன் அந்த அடியார்களை காக்கும் பொழுது கூட அடியார்களுக்கான செயல்களை செய்யும் பொழுதும் கூட அவனுடைய உருவத்திலே இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் மாறாமல் அப்படியே இருக்கிறது. பெரிய செயலை முடித்தாலும் கூட அவனுடைய திருமேனியிலே ஒன்றுமே மாற்றம் இல்லை. அந்த ஹாரங்கள் எல்லாம் அப்படியே அசையாம எங்க இருந்தோ அங்கேயே இருக்கு என்று காட்டுகிறார். இதுபோலே இது செய்யும் இடத்து ஒப்பனை குறியாமல் செய்ய வல்லனானவன், அந்த அலங்காரங்கள் எல்லாம் அழியாமல் செய்யக்கூடியவன். இது போலே குணமும் அழகியதாக என்றும் தன்னுடமையானது ரட்சிக்கப்பட்டது என்ற ஹர்ஷத்தாலே ஒருபடி ஆவரணம் பூண்டா போலே இருக்கிறது இருக்கிறபடி எம்பெருமானுக்கு என்னன்னா ஒரு ஆனந்தம் ஏற்படுகிறதாம். தன்னுடையதான ஒரு வஸ்துவானது ரட்சிக்கப்பட்டது என்று ஒரு ஆனந்தம் ஏற்படுகிறது. அதனாலே ஒரு படி புதுசாக அவன் ஆபரணங்கள் எல்லாம் அணிந்து கொண்டால் எப்படி இருக்குமோ அதே போல இருக்கிறது. ரொம்ப ஒருத்தருக்கு ஆனந்தம் ஏற்பட்டதுன்னா அலங்காரங்கள் எல்லாம் பண்ணிக்கிறார் இல்லையா, அப்படி இங்கே காட்டப்பட்டிருக்கு. ஓரகலத்து உள்ளதுலகு அத்விதீயமாய் அபரிச்சேத்தியமான சங்கல்பத்தில் உள்ளது ஜெகத்து. இந்த ஜெகத்தானது எப்படி இருக்கிறது, எதுக்குள்ளே இருக்கிறது என்றால் அத்விதீயமாய் அபரிச்சேத்தியமான சங்கல்பத்தில் உள்ளது. எம்பெருமானுடைய சங்கல்பமானது பெரிதாக இருக்கிறது, அத்விதீயமாக ஒப்பற்றதாக இருக்கிறது, அபரிச்சேத்தியமாக எல்லை இல்லாதபடிக்கு இருக்கிறது. அந்த சங்கல்பத்துக்கு உள்ளது ஜெகத்து. இந்த ஜெகத்தானது அந்த சங்கல்பத்துக்குள்ளே இருக்கு. அன்றிக்கே ஓரப்பட்டிருப்பதான அனுசந்திக்கப்பட்டிருப்பதான சங்கல்ப ரூப ஞானத்து என்னவுமாம். இன்னொரு அர்த்தமும் காட்டுகிறார். ஓரகலத்துன்னு இந்த இடத்துல ஓர்தல் அப்படின்னா யோசித்தல் சிந்தனை செய்தல் என்று அர்த்தம்.
அப்படி ஓரப்பட்டிருப்பதான எதை நினைத்து பார்க்கிறோமோ அப்படி அனுசந்திக்கிறோமோ அந்த சங்கல்ப ரூபம் எம்பெருமானுடைய அந்த சங்கல்ப ரூபத்தில் இருக்கக்கூடிய ஞானத்துக்கு என்னவுமாம். சங்கல்பத்தாலே ரட்சிக்க வல்லனா இருக்க செய்தே கைதொட்டு செய்கிறது ஆசிரித வாத்சல்யம். இப்படி எம்பெருமான் சங்கல்பத்தாலேயே எல்லாரையும் ரட்சித்து விட முடியும். ஆனா தானே ஒரு அவதாரம் எடுத்து வந்து தடவி கொடுத்து அவர்களை ரட்சிக்கிறான் என்றால் அது எதனாலே என்றால் ஆசிரித வாத்சல்யம். அந்த அடியார்களிடத்திலே அவனுக்கு இருக்கக்கூடிய பேரன்பு, அந்த தாயன்பு. அதனாலே தான் அவன் இப்படி அவதாரங்களை செய்து இந்த மாதிரி பல செயல்களை தானே முன்னிருந்து செய்கிறான் என்று இந்த பாசுரத்திலே காட்டுகிறார். மேலே இருக்கக்கூடிய அர்த்தங்களை அடுத்த முறை அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவுடிகளேஸ்வரனும் பேயாழ்வார் திருவுடிகளேஸ்வரனும் நம்பிள்ளை திருவுடிகளேஸ்வரனும். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் kohil.org.